சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படம், அதாவது இப்போ ஜெயிலர் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவு வந்து விட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்திற்கான டப்பிங் பணிகளையும் முடித்து விட்டார். அதுக்கடுத்து லால் சலாம் படத்தில் அவருடைய போர்ஷனும் நடித்து விட்டார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஞானவேல் அவர்கள் டைரக்ட் செய்யும் லைகா தயாரிக்கும் அந்த படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கிட்டாருங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஜூன் மாதம் கடைசி வாக்கில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ இந்த படத்திற்கு வில்லனாக நடிப்பதற்கு முதல்ல சியான் விக்ரம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அவர் வந்து அந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனாக நடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தயங்க காட்டினார். அப்புறம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விபத்தும் ஏற்பட்டுச்சு, அதனால் அவர் இந்த படத்தில் நடிக்கவில்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்குங்க. இப்போ யாருன்னா அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவரும் மனப்பூர்வமாக சம்மதித்திருக்கின்றார் அப்படிங்கிற தகவல். ஏன்னா இந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக வடிவமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதுல அர்ஜுன் நடிக்கிறார். அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமாக சில படங்கள்ல வில்லனாவும் நடிச்சிட்டு இருக்காரு, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அர்ஜுன் அவர்கள் பயங்கரமான ஒரு காம்போவா தான் உருவாயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?